அனைவருக்கும் வணக்கம். தாமிரபரணியில் மகா புஷ்கரம் விழா 144 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் மகா புஷ்கரம்னா என்ன? குரு பெயர்ச்சிக்கும் இந்த விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் புஷ்கரம் பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. இந்தியாவின் புண்ணிய நதிகளில் ஒன்றான தாமிரபரணி நதியில் இந்த வருடம் அதாவது 2018 அக்டோபர் மாதம் 11 முதல் 22 வரை இந்த புஷ்கர விழா கொண்டாடப்பட இருக்கிறது. புஷ்கரம் என்றால் நீர் பொங்குதல், ஊற்று பொங்கி வழிதல் என்பதாகும். வருண பகவானின் மகன்தான் புஷ்கரன். அவன் வேலை உலகத்தில் உள்ள நதி நீர்களை தூய்மைப்படுத்துவதுதான். இவன் இருப்பிடம் பிரம்மாவின் கமண்டலம். ஒரு முறை நவகிரக குருவான வியாழன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து தவம் கூடியதும் பிரம்மன் காட்சி கொடுத்து என்ன வர வேண்டும் என்று கேட்க தங்கள் கமண்டலம் வேண்டும் என்றார். குருவின் பேராசையை புரிந்து கொண்டாலும் குருவிற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதே சமயம் புஷ்கரனின் புனித வேலையும் கிடக்கூடாது என நினைத்த பிரம்மன் குரு பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் மாறும் குரு பெயர்ச்சி அன்று முதல் 10 கமண்டலம் உன்னிடம் இருக்கும், பின் என்னிடம் வந்துவிடும் என வரமளித்தார். ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் குருவானவர் கமண்டலத்துடன் ராசிக்கேற்ற நதிநீர் நிலைகளில் மூழ்கி எழும் பொழுது புஷ்கரன் அந்த நதிநீர் நிலைகளை புனிதமாக்குவான். நன்னீராட்டு, தீர்த்தமாடுதல் என சொல்லப்படுவதும் புஷ்கரம்தான். அடுத்ததாக புண்ணிய நதியான தாமிரபரணியின் வரலாற்றை பார்ப்போம். ஒரு முறை சிவன் பார்வதி திருமண வைபவத்தை தரிசிக்க ரிஷிகளும் முனிவர்களும் 30 தேவர்களும் அண்ட சராசர உயிர்கள் அனைத்தும் கைலை மலைக்கு வந்ததால் பூமியின் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. இதை சரி செய்ய சிவபெருமான் அகத்தியரை அழைத்து நீர் தென்திசை பொதிகை மலை செல்க என கூறினார். தென்திசை புறப்பட்ட அகத்தியர் தங்களை பூஜை செய்ய எனக்கு நதிநீர் வேண்டும் என கேட்கிறார். அது மட்டுமில்லாமல் தங்களின் திருமண காட்சியும் காண வேண்டும் என கேட்கிறார். உடனே சிவபெருமான் கைலையில் ஓடும் தாமிரபரணி நதியை அழைத்து அதனிடம், தாமிரபரணி, நீ அகத்தியருடன் கமண்டலத்தில் அமர்ந்து தென்திசை சென்று பொதிகை மலையில் வளம் சேர்ப்பாய். அத்துடன் தாமிரபரணி என பெயரும் பெறுவாய் என வாழ்த்தி அனுப்பினார். அகத்தியருக்கு தென்திசையிலேயே திருமண காட்சியும் தருவதாக கூறினார். அகத்தியர் தென்னாடு வர வர பூமி சமநிலைக்கு வந்தது. சிவபார்வதி திருமண காட்சியும் அகத்தியருக்கு தென்னாட்டிலேயே கிடைத்தது. பொதிகை மலை வந்த அகத்தியர் அதன் உச்சியில் பூங்குளம் என்ற இடத்தில் பூஜை செய்ய கமண்டலத்தில் இருந்த தாமிரபரணியும் மலையில் தவிழ்ந்து பூமியில் நடந்து கடலில் கலக்கும் வரை தென் மண்டலத்தை பசுமையாக்கினாள். குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது குறிப்பிட்ட ராசிக்கு உரிய நதியில் புஷ்கரம் விழா நடைபெறுவது வழக்கம். அனைத்து நீரோட்டமும் கங்கையின் ஊற்றுகளே. அதன்படி குரு பகவான் விருச்சக ராசிக்கு வரும்போது கங்கை நீர் ஓட்டம் தாமிரபரணியில் பொங்கி வருவதுதான் தாமிரபரணி புஷ்கரம் என்று சொல்லப்படுகிறது. குரு பகவான் 12 ராசிகளுக்கும் 12 முறை சுற்றி வரும்போது 144 வருடங்கள் ஆகிவிடுகிறது. தாமிரபரணி மகா புஷ்கரம் மற்றொரு முறை நடக்க 144 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் பூமியின் அடியில் நீரோட்டம் குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை அங்கங்கே உள்ள மற்ற நீரோட்டத்துடன் இணையும். இதை அன்றே உணர்ந்து கணக்கிட்ட நம் முன்னோர்கள் 144 வருடங்களுக்கு ஒரு முறை நீர் பொங்கி வருவதை மகா புஷ்கரம் என்று கொண்டாடினர். குரு திசை, குரு புத்தி நடப்பில் உள்ளவர்கள் மற்றும் குரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் தாமிரபரணி புஷ்கரம் வந்து நீராடினால் வாழ்க்கை சிறப்பாகும் என்பது ஐதீகம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.